பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வணக்கம். நம்மளோட திருவருட்ப சத்தியவிசாரத்தில் இன்றைக்கு திருவருட்ப ஆறாம் திருமுறை 26வது பதிகம், தற்போத இழப்பு அப்படின்ற வடல் பெருமான ஒரு பதிகத்தை நமக்கு வந்து பதிவு செய்திருக்கிறேன். இந்த பதிகத்தில் வந்து 10 பாடல்கள் வந்து இருக்குது. இதில் வந்து ஒரு சில விஷயங்களை நாம் வந்து புரிந்து கொள்வதற்கு தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இந்த பாடலை வந்து நாம் வந்து விசாரணை செய்யலாம். முதல் பாடல், அவ்வனம் பழுத்தவரும் அறிந்திலர் சற்றெனினும் அறிந்தனம், ஒரு சிறிது குருவருளாலே அந்த செவ்வண்ணம் பழுத்த தனி திருவுரு கண்டு எவர்க்கும் தெரியாமல் இருப்போம் என சிந்தனை செய்திருந்தேன். இவ்வண்ணம் இருந்த என பிறர் அறிய தெருவில் இழுத்து விடுத்தது கடவுள் இயற்கை அருள் செயலோ, அவ்வண்ணம் பெருமாய தன் செயலோ அறியே, மனம் ஆலை பாய்வது கான் மன்றில் நினத்தரசே அப்படின்னு இந்த பாடலை பதிவு பண்ண. அதாவது இந்த அருட்பெருஞ்சோதி இறைவனை அது பழுத்த விதத்தை, அது இருக்கின்ற நிலையை வள்ளலாருக்கு முன்னாடியே பதிவு செய்யலை, அனுபவிக்கலை, அந்த அருள் சுவை தெரியல. சரி, வள்ளல் பெருமான் ஒரு சிறிது தான் நம்ம வந்து பார்த்தோம், அதனால் நம்ம வந்து அமைதியாக இருந்துருவோம் அப்படின்ட்டு அமைதியாக இருந்தாராம். ஆனால் இந்த அருள் வந்து, இந்த அருட்பெருஞ்சு அருள் வந்து இவர் பக்குவமான விஷயத்தை, பக்குவமானதை இவரை எடுத்து உலகறையே செய்த அருட்பெருஞ்சோதி. ஏன்னா கருவியில் கலந்ததுனால இந்த அருட்பெருஞ்சோதி இறைவன் வந்து இவரை வள்ளல் பெருமான தெருவில் இழுத்து விட்டதுங்கிறது, தெருவில் இழுத்து விட்டு மற்றவர்களும் காணுவதற்கு, இப்போ நம்மை போன்றவர்கள் வந்து அதை வந்து அடைவதற்கு, புரிந்து கொள்வதற்கு, இந்த ஞானத்தை நமக்கு அருள்வதற்கு வெளிக்கொண்டு வந்தது யார் என்றால் அது அருட்பெருஞ்சோதி இறைவன் தான் அப்படின்றதுக்கு இந்த பாடல் நமக்கு வந்து ஒரு சான்றாக அமைகிறது. ஆனால் அது ஆரம்ப காலகட்டத்தில் வள்ளல் பெருமனோட அருள் வந்து பூரணமாகாததுனால வள்ளல் பெருமான் என்ன நினைச்சார் அப்படின்னாக்க, இது வந்து மாய செயலோ. ஏன்னா ஒரு செயல் வந்து ரெண்டு விதத்தால் நடக்கும். ஒன்று, நாம் செய்து கொண்டிருக்கின்ற கடவுள் வந்து நம்மளை வந்து ஆக்கவும் அதை வந்து மறைக்கவும் செய்வார். இன்னும் ஒன்று, மாயை நமக்கு வந்து செய்து கொடுக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க மாற்ற ஏதோ ஒரு சிந்தனைக்கு முடிவு எடுப்பாங்க, எடுத்துக்கிட்டே எல்லாம் கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கடவுள் பார்த்துக்குவார், செய்தது இவர், இவர் செயலுக்கு ஏற்ற மாதிரி தானே நமக்கு வந்து விடை அவருடைய பயன் அமையும். ஆனால் இவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க, ஒரு உதாரணத்துக்கு நம்மளுடைய நிலத்தில் நம்ம கம்புங்கிற பயிர் போட்டோம்னா கம்பு தான் விளையும். கம்புங்கிற பயிரை போட்டுட்டு நம்ம நெல்லை எதிர்பார்க்க முடியாது இல்லையா. கம்பு போட்டால் அந்த கம்பு கூடவும் குறைவும் நம்முடைய புண்ணிய பழத்துக்கு ஏற்ற மாதிரி விளைவிப்பது கடவுளுடைய செயல். ஆனால் கம்பு போட்டு நெல்லை எதிர்பார்ப்பது வந்து அறியாது. அதுபோல் நம்ம செய்ய செயலுக்கு ஏற்பதான் வளர்ந்து பெருமான் வணங்கிக் கொண்டிருக்கிற கடவுள் வந்து அருள் செய்யும். நாம் என்ன நினைப்பினாக்க, எல்லாம் நாம் ஒரு விஷயம் செய்துட்டு அதோடைய பயன் வந்து எல்லாம் அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு நம்ம செய்கிறோம். அப்போ மாயை என்ன பண்ணோம், இந்த உலகத்தை மாயை ஆட்சி செய்வதனால மாயை என்ன பண்ணோம் அப்படின்னாக்க, நம்மளுடைய என்ன செய்த காரியங்கள் எப்படி இருக்குதோ அந்த காரியத்துக்கு ஏற்றால் போல நமக்கு பதில் கொடுத்து கொண்டே இருக்கும். அதுதான் அந்த மாயோட செயல். இதையனையும் வள்ளல் பெருமான் அறிந்தார், அறிந்துதான் சொல்றாரு. இது வந்து பெருமாயோட செயலோ, உன்னுடைய அருள் செயலா இல்லை பெருமாயோட செயலா அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றாரு. இது வந்து நம்ம ஒன்று புரிந்து கொள்ளணும், நமக்கு வருகின்ற செயல் ஒன்றும் அருள் வள்ளல் பெருமானுடைய நெறியில அவர் சொன்ன விஷயங்களை செய்யும் போது அது அருள் செயல்னு வச்சுக்கலாம். அதற்கு அப்பாற்பட்டு நம்முடைய விருப்ப விருப்புகள் ஏதாவது காரியங்கள் ஈடுபட்டா அதனுடைய பலன்கள் வந்து நன்மையோ தீமையோ அது செகண்டரி, அந்த பயன்கள் வந்து பெருமாயை வந்து நமக்கு வந்து செய்து கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து இங்கே வந்து உணரணும். அதுதான் உலக பெருமா சொல்கிறாரு, இது வந்து என்னை வந்து இந்த தெருவில் இழுத்து விட்டது. ஏன்னா தெருவில் இழுத்து விட்ட அந்த உலக அறிய அவரை வள்ளலாரை செய்ததுனால ஒரு கால் வந்து உலக பற்றுகளில் உலக விஷயங்களில் அவர் வந்து மாற்றுவதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதனால வளர்ந்து வந்து பயந்தார். இளமறை காயாக தான் இருந்து இந்த சாதனை செய்ய என்று அவர் விரும்பினார். ஆனால் அவரை வந்து இளமறை காயாக மட்டும் இருக்கக்கூடாது, நீ உலக அறிய செய்து இந்த வேதத்தை வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும்
அப்படின்னு அருள் தான் செய்தது. இது நம்ம வந்து பின்னால் நம்ம உணர்ந்து கொள்றோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் வளர்ப்பெருமான் நினைச்சது இந்த உலகரே செய்தது, இந்த அருள் பெற்ற ராமலிங்கம் என்று உலகரே செய்தது அருளுடைய செயலா இல்லை பெருமாளுடைய செயலா அப்படி என்று உங்களுக்கு வந்து வளர்ப்பெருமான் வந்து அருள் இது வந்திருக்குது. ஸோ அதைத்தான் வளர்ப்பெருமான் இந்த பாடலை வந்து பண்ணுறார். இவ்வண்ணம் இருந்த என்னை, இப்படி நான் மட்டும் சிந்தனை செய்துட்டு கடவுளை அருள் போயிட்டு நம்ம சிந்தனை செய்திருந்தேன், இப்படி இருந்த என்னை வந்து மற்றவர்கள் அறிய இந்த உலகம் என்ற தெருவில் என்னை இழுத்து விட்டது வந்து கடவுளுடைய இயற்கை அருள் செய்யலை. கடவுளுடைய இயற்கை என்பது அருளுக்கு பேர் கடவுளுடைய இயற்கை, கடவுளுடைய தயவு, கடவுளுடைய கருணை, இதுக்கெல்லாம் அருள் என்று பெயர். அப்போ இந்த செயல் வந்து அவருடைய செயலா இல்லை பெருமாயுடைய செயலா தெரியல. ஏன்னா மனம் வந்து எனக்கு வந்து அலை பாய்ந்து கொண்டிருக்கிறது இறைவா உனக்கு தான் புரியும் அப்படின்னு. அந்தந்த காலகட்டத்தில் நமக்கு ஏற்படுகின்ற விஷயங்களை நம்ம வந்து பெருமாயை அது அருள் செய்யும். அருட்பாவல் வேதத்தில் உள்ளபடி நாம் செய்தோம் என்றால் அதனுடைய பிரதிபல நன்மையோ தீமையோ அது வந்து அருள் செயல் என்றும், இல்லை அருட்பா அற்பாற்பட்டு நம்முடைய விருப்புக்கு ஏற்படுகின்ற விருப்பு ஏற்புக்கு உட்பட்டு நாம் செய்கிற செயலை அது வந்து பெருமாய செயல்கள் என்றும் நாம் வந்து புரிந்து கொண்டு விருப்பு விருப்பற்று நம்முடைய சன்மார்க்க நெறியிலையும் மற்ற வாழ்க்கையினுடையிலும் நம்ம வாழணும் என்பதை நம்ம அந்த அருட்பா பாடல் வந்து தெரிஞ்சுக்கொள்வோம். அது மட்டும் இல்லை, ஒரு உண்மையான நெறியில் இருப்பவர்களை, உண்மையான நெறியில் இருப்பவர்களை, உண்மையான ஒழுக்கத்தில் இருப்பவர்களை, உண்மையான அருள் ஏங்குவோரை இந்த அருட்பிரிஞ்சு இறைவன் வந்து அவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த கிராமங்களில், எந்த ஒரு உள்காடுகளில், எந்த ஒரு அறிமுகமாக இருந்தாலும் இல்லை என்றாலும் இந்த அருள் வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த உலகத்தை இழுத்து விட்டுறோம், இழுத்து விட்டு மற்றவர்களுக்கு அந்த பயனாக அமைச்சு கொடுக்கும் என்பதற்கு நமக்கு இந்த பாடலெலாம் வந்து சான்று. அதனால் நம்ம வந்து நம்மளை நம்ம வெளிக்காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம நெறியில் சன்மார்க்க நெறி இருந்தோம் என்றால் அது யாருக்கெல்லாம் போய் அந்த கருத்தை அமையணும், யாருக்கெல்லாம் போய் கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அருட்செயல் முடிவு செய்து இந்த உலகரே செய்திடும். ஆனால் மார்க்கத்தில் இல்லாமலும் ஒழுக்கத்தில் இல்லாமலும் இந்த அருட்பாவை விட்டு நம்ம மற்ற நிலையில் இருந்தாலும் நம்ம எவ்வளோதான் நம்ம வெளியே வந்தாலும் அது வந்து நம்மளை மறைச்சிடும். கலக்கத்தில் வந்து நம்மளை மறைச்சிடும். ஏன்னா மறைக்கும் தலைவர்களே அதுதான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி வேலைக்கு வச்சிருக்குது. அது உலகத்துக்கு தேவையில்லாத விஷயங்களை அது மறைச்சி வச்சிடும், தேவையான விஷயங்களை அதை வந்து வெளிக்காட்டிடும் என்பதை நம்ம இந்த பட வழியை உணர்ந்துக்கணும். நல்லா வந்து அருள் அருள் வழியில் நிற்போம். அருட்பா வழியில் நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை சமாப்பம் பயணத்தை தொடருவோம். இன்றைய சத்யசாரத்தில் இதோட நம்ம முடிச்சுப்போம். அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நம்ம வந்து சத்யசாரம் செய்வோம். இப்படி வீடியோக்கள் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்து மேலும் மேலும் உங்களுடைய கருத்துக்களை, சமாப்ப கருத்துக்களை நீங்கள் வந்து பார்க்க விரும்பினா கீழே உள்ள அந்த வீடியோ கீழே வளர கைடன்ஸ் இருக்கிற அந்த சேனலில் கீழே சப்ஸ்கிரிப் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் வந்து வீடியோ வந்து என்னுடைய கருத்துக்களை நான் பதிவு செய்யும்போது அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதெல்லாம் நீங்கள் தயவுசெய்து அதை வந்து செய்யலாம். மற்றவங்களுடைய மேலான கமெண்ட்ஸ் ஏதாவது இடைவெளிகள் இருந்தாலும் நீங்கள் வந்து பதிவு செய்யலாம். அது என்னை திருத்தி கொள்வதற்கும் உங்களுக்கு வந்து நல்ல நல்ல கருத்துக்களை வந்து கிடைப்பதற்கும் நாம் இருவரும் சத்யசாரம் செய்து சன்மார்க்க பயணத்தை மேற்கொள்வதற்கும் உங்களுடைய லைக்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக் வந்து மிகப்பெரிய ஒரு தூண்டுகோலாக அமையும் என்று நான் நம்புகிறேன். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, கரிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி, இன்றுமே சூழ்கை எல்லோரும் வாழ்கிறேன்.